அனைவருக்கும் வணக்கம். நாடார்களுடைய உண்மையான ஒரு வரலாற்று தொகுப்பு. இப்போ நேற்றைய தினம் ஒரு வீடியோவில் பார்த்தோம், நாடார்களுக்கு நாடார்களின் முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது தஞ்சை மாவட்டம் தரங்கம்பாடியில் இருந்த டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ முதன் முதலாக அந்த கம்பெனி அந்த பகுதிக்கு சென்ற நம்முடைய பெருமாள் சாமி நாடார், அவருக்கு பிறந்த அவருடைய மகன் வெள்ளையன் நாடார், வெள்ளையன் நாடாருக்கு பிறந்த தவசி முத்து நாடார். இந்த தவசி முத்து நாடார் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயது கடந்து வருகின்றார். தவசி முத்து நாடார் வெள்ளையன் நாடாரோடு சேர்ந்து தொழில் செய்யணும், தந்தையார் செய்த தொழிலை மிகச்சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுதார். அப்போ இது சம்பந்தமா இந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தணும், விரிவுபடுத்தணும் அப்படின்னா நிறைய அதிகாரிய தொடர்பு இருக்கணும். அன்னைக்கு இருந்த அந்த டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரிய தொடர்பு வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த காலத்தில் குறுநில மன்னர்களை போல ஜமீன்தார்கள் நிறைய இருந்திருக்காங்க, இந்த ஜமீன்தார்களுடைய பழக்க வழக்கம் வேணும். இதெல்லாம் என்ன செய்கிறாருன்னா தவசி முத்தனடார் எல்லாத்தையும் நல்லா பழகுதாரு, எல்லாருடைய அறிமுகமும் அவர் கிடைக்கி எல்லாருக்கும் நல்ல பேர் எடுக்காரு. அதே மாதிரி தந்தையார் வெள்ளையன் நாடார் செய்த அந்த சாராய தயாரிக்கின்ற அந்த தொழிற்சாலை விரிவுபடுத்தாங்க. அப்போ தவசி முத்து நாடாருக்கு ஒரு யோசனை வருது, நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கோம், நம்ம வந்து இன்னும் தமிழகத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம ஃபேக்ட்ரி போடணும், இதுக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்க செல்கின்றார். அப்பொழுது அவருக்கு அந்த டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனியானது அனுமதி கொடுக்கு. மதுரை மாவட்டத்துக்கு அனுமதி கொடுக்காங்க, ராமநாடு மாவட்டத்துக்கு அனுமதி கொடுக்காங்க, திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் அனுமதி கொடுக்காங்க. இந்த மூன்று மாவட்டத்திற்கும் சாராயம் தயாரிப்பதற்கான ஒரு அனுமதியை தவசி முத்து நாடார் வாங்குகின்றார். அப்போ அந்த மூணு மாவட்டத்திலுள்ள சாராயம் தயாரிக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து நினைச்சணும், ஒரு பெரிய கம்பெனி இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருநெல்வேலியில் இருக்கிற நம்முடைய தச்சநல்லூர், இன்றைக்கி இருக்குது தச்சநல்லூர், இந்த தச்சநல்லூரில் தான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை வந்து தொடங்குதாங்க. தொடங்கி என்ன பண்ணாலும் இந்த பகுதியில் இருக்கிற நிறைய நாடார்கள் மற்ற சமுதாயத்தவங்க எல்லாத்துக்கும் அங்கே ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதிலிருந்து நிறையா பணம் சம்பாதிக்கிறாரு. அந்த சம்பாத்திய எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாருன்னா, தஞ்சை மாவட்டம் பொறையாறில் போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறையா இடங்களை வாங்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7000-8000 ஏக்கர் அளவுக்கு பெரிய நிலங்கள்லாம் வாங்குறாங்க. அந்த நிலம்தான் இன்று வரை நாடார் எஸ்டேட் என்றும் பொறையார் எஸ்டேட் என்றும் இன்றைக்கும் அதை பெயர் பெற்று கொண்டு இருக்கின்றது. அங்கே இருந்து தான் இப்போ இந்த தவசி முத்து நாடார் வாங்கி இடம் வாங்கி போட்டு அந்த இடத்துல விவசாயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஆட்களுக்கு மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல புறையார் நாடார் எஸ்டேட்லேருந்து தான் நாடார் சமுதாயத்தினுடைய வரலாறுகள் மாறுகிறது, நாடார் சமுதாயம் முன்னேறுகிறது. அதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் தவசி முத்து நாடார். அவருடைய வரலாற்றை தொடர்ச்சியை நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.